மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். அம்மா நல்லா இருங்க, வாங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். என் ஆசீர்வாதம் பண்ணு, இதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த அம்மா, இந்த விபூதி, வாங்கம்மா. வணக்கம் ஐயா. இவர் இங்க இருக்கிற சித்தரா? ஆமா மேடம். எல்லாமே கரெக்டா சொல்லுவாரா? ஆ, கரெக்டா சொல்லுவார் மேடம். வாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு நல்ல வரணும் அம்மையும். இந்தா, இதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லதே நடக்கும். அம்மனை நல்லா வேண்டிக்கங்க, எல்லாம் சரியாயிடும். இந்தா வாங்கம்மா. ஐயா வணக்கம். சொல்லுமா. ஏ, வீட்டுக்காரர புரிஞ்சிக்காம நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் அவரை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே அவர் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்னதான் அவருக்கு என் மேல பாசம் இருந்தாலுமே, நான் பண்ண தப்பு அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதுனால என்கிட்ட இருந்து அவர் விலகியே இருக்காரு. என்ன நேசிக்கிற விக்ரமா அவரு திரும்ப வரணும். அவர் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும். நாங்க சந்தோஷமா இருந்தாதான் என் அக்கா அவ வாழ்க்கைய நல்லபடியா வாழ்வா. அவ நல்லா இருக்கணும், சீக்கிரத்துல குழந்தை பெத்துக்கணும். அந்த குழந்தை கையால என் அம்மாவோட அஸ்திய கடல்ல கரைக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்க ஆசி கொடுக்கணும். உன் புருஷன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காருன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவரால் விலகி போக முடியும்? பாசம் இருக்கிற இடத்துல விலகல் இருக்காதுமா. இப்போ இருக்கிற இந்த விலகல் கூட உன் மேலே இருக்கிற அன்பால். இது உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக போகுது, கவலைப்படாத. உன்னோட எல்லா வேண்டுதல்களும் நடக்கும். இன்னைக்கு பௌர்ணமி திருவிளக்கு பூஜை. புருஷனோட சேர்ந்து வந்து விளக்கு ஏத்தி இருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப விசேஷமா இருந்திருக்குமேம்மா. ஐயோ, என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு, நடுவுல தான் மிஸ் பண்ணிட்டாரு. இல்லனா அவரே என் கூட இங்க இருந்திருப்பாரு. இந்த பூஜை இந்த கோவில்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அப்படியா? இந்த பூஜையில புதுசா கல்யாணமான தம்பதிங்க வெத்தலையில விளக்கேத்தி, வாழை மட்டையில வச்சு, தண்ணியில விட்டு சாமிய வணங்கி, கண் திறந்து பார்த்தா புருஷனோட முகத்தை தான் பார்க்கணும். அதுதான் சிறப்பு. இது எல்லாருக்கும் அமையாது. மறுபடியும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கு நீங்க 10 வருஷம் காத்திருக்கணும். அதுக்காகத்தான் இந்த குலத்துல எல்லாரும் விளக்கேத்துறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் வீட்டுக்காரரு என் கூட வரணும் தான் நினைச்சாரு, நான் தான் அவரை விளையாட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர் கூடவே வந்திருப்பேனே. சரிம்மா, என்ன பண்றது, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வந்தது வந்துட்ட, நீயாவது போய் சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போ. இல்ல, நான் முதல்ல போய் அவர் எங்க இருக்காருன்னு தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். இருமா. 5 மணிக்குள்ள விளக்கேத்துறதுதான் விசேஷம். அந்த நேரத்தை நீ தவற விட்டுறாத. அதுக்கப்புறம் விளக்கேத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ ஐயா, நான் இந்த பூஜையை தனியா செஞ்சா பலன் கிடைக்காதா? சரி, செய்யுமா. உன் வேண்டுதல் உண்மையா இருந்தா அந்த ஆத்தாவும் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்துருவா. நீ விளக்க தண்ணியில விட்டு அந்த ஆத்தாவை கும்பிட்டு கண் திறக்கும் போது உன் புருஷன் உன் கண்ணுல தெரியவான். அப்படி ஒருவேளை அது நடக்கலன்னா உன் வேண்டுதல்ல குறை இருக்குன்னு அர்த்தம். இல்ல இல்ல, என் வேண்டுதல் உண்மை. நான் இந்த பூஜையை செய்யறேன். விளக்கேத்தி பூஜை பண்றியா? உனக்கு விளக்கேத்துறேன்டினா. நான் வரேங்கய்யா. இருமா. இந்தா
உன் வேண்டுதலை செய். College Hospital and Research Institute, Kanchipuram, Asia's greatest brands. Contact 73580-03661. Saregama TV shows Tamil YouTube channel. Like, comment, share, subscribe.